ஷூட்டிங்கில் மட்டும்தான் மேக்கப் போடுவேன் வெளியில் வரும்போது நான் கொஞ்சம் பைத்திய மாதிரியெல்லாம் சுற்றுவேன் குட் டயடெல்லாம் ட்ரை பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறம் பசியில் பைத்தியம் மாதிரி ஆகி ரொம்ப பத்து எல்லாம் வச்சு ஸோ லாங் ஹேர் வச்சுருக்கீங்க அப்படியே கருதலன்னு அடர்த்தியாக இருக்குது எல்லாருக்கும் எல்லா பண்ணதுக்கும் டைம் எடுக்கும் அது நீங்க சோம்பரித்தானோ மட்டும் தான் சைட்ல வைக்கணும் மேக்கப் போடுறது உங்க ஸ்கின் மேல நீங்க பண்ண டார்ச்சர் தான் அதுக்கு வேற வேல் வேற வழி இல்லை அது பண்ணிதான் ஆகணும் அப்படி இருக்கும் போதே மட்டும் மேக்கப் ஹேர் ஸ்ட்ரெயிட்னா இது அது இதெல்லாம் பண்ணுங்க இல்லைனா ஹலோ சீஸ் பேக் வியூவர்ஸ் நான் ஷர்மிதா என் என்னோட இருக்கிறது ஆக்ட்ரஸ் பாப்ரி க்ரோஷ் அவர்கள் வணக்கம் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லாயிருக்கேன் ஸோ உங்களோட ஸ்கின் ரொம்ப கிளியராக ரொம்ப க்ளோயாக இருக்குது அதனால நான் உங்கள் ஸ்கின் ஸ்கேர்ஸ்க்கு செங்கன்னு தெரிஞ்சுக்கணும் உங்களோட ஸ்கின் வந்து ஆயில் ஃபேக்ட்ரி அப்படின்னு வரும்போது நீங்கள் வந்துட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்க ஸோ அந்த ஆயில் ஸ்கின் எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க நான் நார்மலாக என் ஸ்கின்னை ரொம்ப தொந்தரவு பண்ண மாட்டேன் ஏன்னா ஷூட்டிங்கில் மட்டும்தான் மேக்கப் போடுவேன் வெளியில் வரும்போது நான் கொஞ்சம் பைத்தியம் தான் சுற்றுவேன் சுத்தமாக மேக்கப் பண்ண மாட்டேன் அது எல்லாமே ப்ராப்பர் தூக்கம் கொஞ்சம் எக்ஸசைஸ் கொஞ்சம் ஹெல்தியான ஃபுட் அது போதும் ஃப்ரூட்ஸ் தண்ணி அதெல்லாம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டே இருக்கணும் அப்போது உங்கள் ஸ்கின் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இருந்தாலும் என் ஃபேஸில் ரொம்ப ஜாஸ்தி ஆயில் இருக்கிறதுனால லைக் ஆயிலி ஸோ அதனால சம்மர் காலில் பிம்பிள் வந்து தான் செய்யும் ஏதோ பண்ணாலும் அது அது வந்ததுக்கு அப்புறம் ஏதாவது பேக் வச்சு அது கம்மி பண்ணாத சரி இல்ல அது வரவே கூடாதே சொல்லி இதுமே இது மாதிரி பேக் யூஸ் பண்ணுவீங்க ஃபேஸ்க்கு ஃபேஸ்க்கு நார்மலா நான் அந்த பேசன் தெரியுமா அந்த டால் மாவு சொல்லுவாங்க பேசன் கல்ல மாவு தான் சொல்லுவாங்க அது தான் மேபி பேசன் எல்லோ எல்லோ வரமா அது யூஸ் பண்ணுவேன் அது கூட கொஞ்சம் மஞ்சள் கஸ்தூரி மஞ்சள் யூஸ் பண்ணுவேன் சந்தனம் பேக் ரொம்ப நல்லா இருக்கும் முல்தனி மிட்டி உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா லைக் இது ஒரு ஒரு தடவை அப்படி யூஸ் பண்ணணுன்னு கிடையாது சந்தனம் அண்ட் முள்தண்ணி விட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம் கஸ்தூரி மஞ்சள் அண்ட் கல்ல மாவு அது ரெண்டு சேர்ந்து மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம் இது கூட கண்டிப்பாக உங்களுக்கு என்ன மாதிரி ஆயிலி ஸ்கின் இருக்குன்னா ரோஸ் வாட்டர் யூஸ் பண்ணி தான் செய்யும் வாட்டர் வந்து காலையில் நைட்டு தூங்கும் போது இல்லை இந்த பேக்லேயே யூஸ் பண்ணலாம் இல்லைன்னா நைட்டில் தூங்கும்போது போது தண்ணியாக கூட யூஸ் பண்ணலாம் அது ஃபைனலாக ஸ்கின் லைக் ஒரு ஃப்ரெஷ்னஸோ கிடைக்கும் எல்லாம் கிளீனிங் கிளென்சிங் இதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு லைக் ஆயிலினஸ் கம்மியாகிடும் அண்ட் ஒரு ஃப்ரெஷ்னஸோ கிடைக்கும் தூங்குறதுக்கு முன்னாடி ரோஸ் வாட்டர் யூஸ் அண்ட் நீங்க வெளியே போகும்போது இப்போ ஆயில் ஸ்கின் மேக்கப் போட்டாலும் அந்த ஒரு ஆயில் இன்னைக்கு எப்படின்னா ஜஸ்ட் சன்ஸ்க்ரீன் போட்டுட்டு ஓகே அதுக்கப்புறம் இங்கே வந்து ஆயில் ஃபேக்ட்ரி சொல்லி கொஞ்சம் பவுடர் காம்பேக்ட் போட்டுட்டு இல்லைன்னா அது அப்படியே வந்துட்டே இருக்கும் ஓகே சன்ஸ்க்ரீன் போட்டுட்டு யூ பவுடர் யுவர் ஃபேஸ் ஃபவுண்டேஷன் வெளியே போகும்போது யூஸ் பண்ணிட்டு பவுடர் அப்ளை பண்ணுவீங்களா இல்லை எப்படி இருக்கும் இப்படிதான் நார்மலா இருப்பேன் எங்கேயோ ஷூட் இருக்கே ப்ராப்பரா ரொம்ப யோசிச்சுன்னா அந்த டைம்ல சீரியல் ஷூட்டுக்கே இல்லைனா கேம் ஷோ ஷூட் அதுக்கு கண்டிப்பாக ப்ராப்பர் மேக்கப் பண்ணுவேன் ஓகே இல்லைனா இல்லைன்னா சன்ஸ்க்ரீனும் பவுடர் மட்டும் அவ்வளோதான் கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க உங்களுக்கு ஆனாலுமே யூ ஹேவ் தட் இன்னைக்கு அதோ என்னன்னா பவுடர் இதுக்கு போட்டு இங்கே வந்ததுனால இல்லைன்னா காம்பேக்ட் கூட போட மாட்டேன் சன்ஸ்கிரீன் தான் செய்யணும்னு சொல்லி மட்டும் மட்டும்தான் இப்போ வெயில் விலை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குல்ல ஸோ சன்ஸ்கிரீன் கண்டிப்பாக யூஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்றது அதோ அப்போ ஹஸ்பண்ட் ரொம்ப இது லைக் லேட் ஆகுது இது அது சொல்லி அதுவும் கூட பண்ணாமல் உங்களுக்கு சரி ரொம்ப அப்படி போயிடுது ஸோ வாட்டர் இன்டிங் நிறையா எடுக்கணும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க ஸோ நீங்கள் ஏதாவது பர்டிகுலராக ஃபுட் டயட் அந்த மாதிரி ஏதாவது ஃபாலோ பண்ணுறீங்களா நான் ஃப்ரூட் டயட்டில் ட்ரை பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறம் பசியில் பைத்திய மாதிரி ஆகி ரொம்ப கத்து எல்லாம் வச்சு சரிம்மா இது எனக்கு செட்டே ஆகாதே சொல்லி நார்மல் சப்பாத்தி டயட் வரைக்கும் ஓகே எனக்கு லைக் ரைஸ் சாப்பிட மாட்டேன் சப்பாத்தி சாப்பிடுவேன் அதுவும் ரொம்ப குண்டாயிட்டே எடுக்க சொல்லி நாலு பேர் சொல்லணும் அதுக்கப்புறம் தான் சப்பாத்தி டயட்டுக்கு வருவேன் இல்லைன்னா அந்த டெய்லி ஒரு ஃப்ரூட் சாப்பிடுவேன் நார்மலாக சப்பாத்தி அண்ட் ரைஸ் மிக்ஸ் பண்ணி லைக் லன்ச்சில் ரைஸ் சாப்பிட்ற டின்னரில் சப்பாத்தி இது தான் நார்மலாக சாப்பிட்றேன் மீதி நான் ஷூட்டிங்கில் இருக்கும்போது மேக்ஸிமம் ப்ரொடக்ஷன் சாப்பாடு சாப்பிட்றதுக்கு தான் ட்ரை பண்ணுவேன் எனக்கு எக்ஸ்ட்ரா எதுவும் அவ்வளோ தோணாது ஃப்ரூட்ஸ் ஆ ஃப்ரூட் வேணும் அது எக்ஸ்ட்ரா வேணும் தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தி குடிப்பேன் நான் அசிஸ்டண்ட் வச்சதுக்கும் மெயின் ரீசன் அந்த டச் அப் பண்ணிகிட்டே இருக்கணும் இது கிடையாது

பயங்கரமா என்னோட ஹேருக்காக இந்த கோம்பு இருக்கும் எவ்வளவு சுத்தமா இல்லை லைக் எவ்வளவு முறை பண்ணு பண்ண முடியும் அதுதான் நான் யோசிப்பேன் ஸோ அதனால இவ்வளவு பெருசா ஒரு கோம்பு இருக்கும் இந்த ரப்பர் பேண்ட் எப்பவுமே இருக்கும் என்னன்னா வெயில்ல ரொம்ப யூஸ்ஃபுல் இந்த பொல்யூஷன் வெயில் ஸோ அதனால

அடுத்த நாள் எனக்கு லீவ் இருக்குன்னா நான் அடுத்த நாள் ஹேர் வாஷ் பண்ண மாட்டேன் வெறும் தண்ணியில் தான் குளிப்பேன் அடுத்த நாள் ஒரு நாள் ஃபுல்லா அப்படியே வச்சுக்கிட்டு அடுத்த நாள் லைக் ஷாம்பு வாஷ் பண்ணுவேன் ஓகே அந்த அதனால இன்னும் கொஞ்சம் ஸ்டே ஆகும் இல்லை லைக் ஹேர் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகும் பட் மத்தபடி ஏதாவது அரைப்பு சிகக்காய் அரைச்சி இந்த முட்டை எல்லாம் போடுவாங்க அதெல்லாம் அந்த மாதிரி இல்லை நான் முன்னேறி பண்ணிட்டு இருந்தேன் பட் இப்போது சோம்பேறி ஆகிட்டு டைம் எப்பவுமே இருக்கும் எல்லாருக்கும் எல்லா பண்ணதுக்கும் டைம் இருக்கும் அது நீங்க சோம்பரி தானோ மட்டும்தான் சைட்ல வைக்கணும் எக்ஸசைஸ் பண்ணதுக்கும் அந்த சோம்பரி தானோல வச்சிருவேன் பண்ணதுக்கோ ஓகே பட் ஹேக்காக அதுதான் மட்டும்தான் வரக்கூடாது அவ்வளவுதான் பாக்குறேன் அது எல்லாமே நான் எவ்வளவு சூப்பர் கேர் பண்றேன்னா இது இது கோ நீங்க யோசிக்கோங்க நீங்க யாரோ லைக் நார்மலா எவ்வளோ பொறுமையா எவ்வளோ நல்லா இருக்காங்க நான் ஏதோ ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்டா ஏதோ சிக்க இருக்கணும் சொல்லி அப்படியே எடுத்துட்டு அப்படியே போயிட்டே இருப்பேன் ஓகே அந்த மெயின்டைன் பண்றதுக்கு ஆயில் மட்டும் தான் கூட அது மட்டும் தான் நான் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிட்டு இருப்பேன் வேற எதுவுமே இல்லை ஹேர் கட் பண்ணல அவ்வளோதான் அதுதான் நாயகில இருக்கட்டும் சரி இப்போ இருக்கட்டும் சரி நான் ட்ரை பண்ணுவேன் அந்த பேக்கும் அவ்வளோ பண்ண வேண்டாம் ஸ்ப்ரே எல்லாம் அப்பப்போ ஏதோ ஃபோட்டோ ஷூட்கே போனேன்னா அவங்க பண்ணி தான் செய்வாங்க அதுக்கு எதுவுமே சொல்ல முடியாது பட் நார்மல் லுக் இருக்குன்னா அப்போ பேக்கும் வேண்டாம் நார்மலாகவே இருக்கலாம்

அதெல்லாம் பண்ணுங்க இல்லைன்னா அது நேச்சுரலாக விடுங்க அது உங்கள் பேச்சை கேட்கும் ஓகே அண்ட் நீங்கள் எப்போவுமே ஷாப்பிங் பண்ணும்போது இப்போ எங்கேயாவது வெளியே போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பொருளை வந்து வாங்காமல் நான் திரும்பி வீட்டுக்கே வரமாட்டேன் எப்போ ஷாப்பிங் பண்ணாலும் நான் வாங்குவேன் அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம் நான் என்ன காஜல் எல்லா வா காஜல் எனக்கு இது ஆயிரம் இருந்ததில் அதுக்கு அப்புறமே எடுத்துகிட்டு வருவேன் அது ஒரு பிளாக் கலர் தானேங்க அது ஒரே ஒரு பிளாக் கலரில் தானே இருக்கு எனக்கு பிடிக்கும் அண்ணா அடிக்கடி இது கொஞ்சம் ஜாஸ்தி யூஸ் பண்ணதுனால இல்லைன்னா ஏதோ ஒரு அசிஸ்டன்ட் நல்லா சரி ஏதோ ஒரு ரீசன்கு இருக்கட்டும் சரி அது உறிஞ்சு போயிடும் அது போ உறிஞ்சு போச்சு அப்படியே போயிடுச்சுன்னா திருப்பி வாங்க வேண்டி இருக்கும் ஸோ சேஃப்டியாக எப்போவுமே ரெண்டு மூணு இருந்தாலும் பிரச்சனை இல்லை இருக்கட்டும் வாங்கிக்கலாம் சொல்லிட்டு காஜல் காஜல் க்ரேஸ் அவங்களுக்கு ஓகே இன்னும் நிறைய காஜல் வாங்குங்க அண்ட் நிறைய சாரீஸ் வாங்குங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் இன்டர்வியூ பிளஷர்